ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் இளையாற்றங்குடி மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள். காஞ்சி காமகோடி பீடத்தோட 65வது ஆச்சாரியர். இன்றைக்கு காஞ்சி காமகோடி பீடத்தை அலங்கரித்து கொண்டிருப்பவர் 70வது ஆச்சாரியார் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். பாருங்க, 65. இவர் எங்கே பிறந்தார் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவிடை மருதூர். இந்த திருவிடை மருதூரில் பிறந்த காரணத்தினால் இவருக்கு என்ன பேர்னா மகாலிங்கம் அப்படிங்கிறது பேர். மகாலிங்கம் அப்படிங்கிற பேர் எங்கே இருந்தாலுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம், நீங்கள் திருவிடை மருதூரில் பிறந்தீங்களான்னு கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். அங்கே பிறந்ததுனால மகாலிங்கம்னு பேர். இவர் அப்பா பெரிய ஸ்காலர், பெரிய ஸ்காலர், வேதம் வேதாந்தம் அத்தனையும் கரைச்சி குடித்தவர். தன்னோட மகனுக்கும் எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். உரிய வயசில் ஒரு உபநயனம் அதையும் பண்ணி முடித்தார். இந்த மகாலிங்கத்துடைய திறமை பலருக்கும் தெரிய ஆரம்பித்தது. அதாவது விளைகிற பயிர் முளையிலே தெரியும் நம்ம சொல்லுவோம், ஆரம்பத்திலே தெரியும். இந்த வேதம் வேதாந்தம் எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட பின்னால், ஸ்லோகம் பாராயணம் எல்லாமே தெரிந்த பின்னால், இந்த மகாலிங்கத்தின் மகிமையானது பலருக்கும் தெரிய ஆரம்பித்தது. பிறந்தது திருவிடை மருதூர். ஆனால் காஞ்சி காமகோடி பீடத்தில் ஆச்சாரியராக இவர் ஆகணும், அதற்கான சூழ்நிலை அடுத்து தானாக அமைகிறது. எப்படி அப்படின்னா, அப்போ திருவானைக்காவல், திருச்சியில் திருவானைக்காவல் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற அம்பாள் பேர் அகிலாண்டேஸ்வரி. அந்த அம்பாளுக்கு தாடங்க பிரதிஷ்டை அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. பல காலம் தாடங்க பிரதிஷ்டை அப்படின்னு நடத்துவாங்க. தாடங்கம் அப்படின்னா தோடு. அந்த தோடு அணிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வெகு விமரிசையாக காஞ்சி காமகோடி மடத்தில் இருந்து கொண்டாடுவார்கள். 64வது பீடாதிபதி இவர், 65 சொன்ன மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள், 65. அவருக்கு முன்னால் இருக்கிற பீடாதிபதி இந்த தாடங்க பிரதிஷ்டைக்கு பொறுப்பேற்றுட்டு அவர் தான் நடத்துகிறார். அப்போ அந்த பீடாதிபதிக்கு மகாலிங்கத்தை பற்றி தகவல்கள் தெரிய வருகின்றன. என்ன பண்ணுறார், உடனே மகாலிங்கத்தை வரவழைக்கிறார். வரவழைச்சு இந்த தாடங்க பிரதிஷ்டைக்கு உண்டான வைதிக காரியங்களுக்கு நீ தான் பொறுப்பேற்று நடத்தணும் அப்படின்னு அந்த மிகப்பெரிய பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். ஒரு மடம் சம்பந்தமான பணி அப்படின்னா அதற்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னா வைதிகத்துக்கு தான் கொடுக்கப்படும். அத்தனை பேரை திரட்டி அந்த வேதங்கள் என்னென்ன பாராயணங்கள் எப்படி செய்யணும், எத்தனை முறை அவர்களை எங்கே தங்க வைக்கணும், மிகப்பெரிய ப்ராசஸ் அது. அதை யார் எடுத்து பண்ணினான்னா தனி ஒருவராக இந்த மகாலிங்கம் எடுத்து பண்ணினார். 64வது பீடாதிபதிக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த தாடங்க பிரதிஷ்டை திருவானைக்காவில் நடக்கிறது. இது நடந்த பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து இந்த 64வது பீடாதிபதி இவரை வரவழைக்கிறார். யார, மகாலிங்கத்தை வரவழைக்கிறார். வரவழைச்சு தன்னோட மனசில் இருக்கிறத சொல்கிறார். அவரோட அப்பா அம்மா எல்லாரையும் வரவழைச்சிட்டார். எனக்கு அடுத்து நீ தான் இங்கே பீடாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி, அந்த காலத்தில் பெரிய விஷயம் அது. தன்னோட மகனை ஒரு சன்னியாசியாக அனுப்புவது அப்படிங்கிறத ஒரு பெரிய பேராக நினைத்தார்கள். உடனே அந்த குடும்பத்தில் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு அதற்கு உண்டான பயிற்சிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு, யார், மகாலிங்கத்திற்கு கொடுக்கப்பட்டு, இந்த சுவாமிகள் 64வது பீடாதிபதி சித்தி ஆகிற போது அந்த காலகட்டத்தில் இவருக்கு பீடாதிபதியாக ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த பொறுப்பு கொடுத்த பிறகு தான் காஞ்சி காமகோடி பீடத்தோட 65வது சன்னியாசியாக ஆனார் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் பிறந்தது 1851. இவர் சித்தியானது 1890. பாருங்கள், எவ்வளவு குறுகிய காலம் பாருங்களேன். 39 வருடங்கள் மட்டுமே இந்த காஞ்சி காமகோடி பீடத்தோட சன்னியாசியாக இருந்து பலரையும் வழிநடத்தினார். இந்த மகானை பற்றி நாளைய நிகழ்ச்சியிலும் நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.